ഊം തത് പുരുഷാജ വിത്മകെ ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രഷോദയാ ഭൂവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപയക്ഷ രാഘവ ഖേദവ നമക உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் பிள்ளையார் சதுர்த்தி தின நல் வாழ்த்துக்கள் ஏஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே இந்த பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மாதம் மாதம் சதுர்த்தி திதி வந்துக்கிட்டு இருந்தால் கூட வருஷத்துக்கு ஒரு முறை ஆவணி மாதம் வளர்பிரையில் வரக்கூடிய அதாவது சதுர்த்தி திதி வந்து பிள்ளையார் சதுர்த்தியாக நம்ம வந்து கொண்டாடப்படுகிறது பிரேயர் அதாவது பிரார்த்தனை வச்சுக்கிறோம் நிறைய வேண்டுதல் வச்சுக்கிறோம் பிள்ளையாருக்கு வந்து பல்வேறு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு அதே மாதிரி பல்வேறு விதமான பெயர்களும் இருந்துகிட்டு இருக்குது தொல்லைகளை கிள்ளை எரியக்கூடிய அமைப்பு பிள்ளையாருக்கு இருக்கிறதுனால தான் பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்துகிட்ருக்குது பிள்ளையாருக்கு கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிற அமைப்பு இருக்கிறதுனால தான் அதாவது கணபதி அப்படிங்கிற ஒரு பெயரும் பிள்ளையாருக்கு இருந்துகிட்டு இருக்குது முக்கணமும் எக்கணமும் நற்கணங்களை அருளக்கூடிய அமைப்பு பிள்ளையாருக்கே உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வினைகளை தீர்த்து வெற்றிகளை அருளக்கூடிய பாக்கியம் பிள்ளையாருக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் வினை வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருந்துகிட்ருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சித்தி அல்லது புத்தி சரியான வகையில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அவருக்கு வந்து சாதகமான வகையில் அமையணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சித்தி வந்து சரியான வகையில் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வழிபாடு வச்சுக்கிற முதல் தெய்வம் பிள்ளையார் இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் சித்தி புத்தி விநாயகர் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்துகிட்ருக்குது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதல் முதல்ல பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிறோம் அப்போ அந்த காரியத்தில் வந்து சித்தி கிடைக்கணும் அந்த காரியத்தில் வந்து வெற்றி கிடைக்கணும் அந்த காரியம் பலிதமாகணும் அந்த காரியம் நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காரிய சித்தி விநாயகர் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பிள்ளையாருக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எவ்வளவோ எதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் எந்த ஒரு தெய்வ திருத்தலுக்கு போனாலும் எந்த ஒரு சன்னதிக்கு போனாலும் முதல் முதல்ல பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிட்டு தான் நம்ம மற்ற தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கிறோம் பிள்ளையாருடைய உருவத்தை பார்த்தாலே நமக்கு வந்து நீங்கள் எந்த பருவத்தில் இருந்தாலும் பிள்ளையாருடைய உருவத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய தினசரி அதாவது அணு பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு வினைகள் இல்லாத வில்லங்கம் இல்லாத ஓரளவு நன்மையான காலமாக நாள் முழுவதும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பிள்ளையார் அருளக்கூடிய அமைப்புக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாகவே இருந்துகிட்டு அப்படிப்பட்ட இந்த பிள்ளையாரை மற்ற தினங்களில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத விட இந்த பிள்ளையார் சருத்தி என்று கண்டிப்பாக நம்ம இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த நகரத்தில் இருந்தாலும் எந்த கிராமத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக பிள்ளையார் சதுர்த்தி என்று பிள்ளையாருக்கு வந்து நமஸ்காரம் எடுத்துக்கணும் பிள்ளையார் வழிபாடு வந்து சிறப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கறது சாஸ்திர விதி மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்களை தவிர்த்து மிகப்பெரிய சந்தோஷங்களை அருளக்கூடிய நல்லதொரு திதியாக இந்த பிள்ளையார் சதுர்த்தி திதி அமையுது அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இந்த பிள்ளையார் சதுர்த்தி என்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பொதுவாகவே பிள்ளையார் வந்து வழிபாடு பண்ணுவதற்கு நம்ம வந்து அதாவது ஒரு சொம்பில் பித்தளை சொம்பில் நிற சொம்பு தண்ணி வச்சு அதுல வந்து கொஞ்சம் அருகம்புல் வச்சு அந்த பிள்ளையாரை மூன்று முறை வளர் வந்து அந்த தீர்த்தத்தை அந்த அருகம்புல் வச்சிருக்கிற அந்த தண்ணீர் வந்து தீர்த்தமாக வந்து பாவிக்கப்படுது ஒரு சில நேரங்களில் அப்போ அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது உடலில் வந்து ஒரு சுறுசுறுப்பு ஒரு பொலிவு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இன்னைக்கு கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் பித்தளை சொம்பில் தண்ணி எடுத்து ஒரு கட்டு அருகம்புல்லு வச்சு அது பிள்ளையார்க்கு முன்னாடி வச்சுட்டு வேண்டுதல் ஒரு மூன்று முறை சுற்றி வந்து பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணிக்குவாங்க அது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அடுத்து வர கூட இருபத்தேழு நாளைக்கு அதே மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இந்த பிள்ளையார் சதுர்த்தி வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வருடம் முழுவதும் அது அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு மாதங்களுக்கும் உங்களுக்கு வந்து அதாவது பவ்யமான உங்களுக்கு வந்து பலமான ஒரு இறையருள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அது பிள்ளையார்கிட்ட இருந்தால் மட்டும் கிடையாதுங்க எந்த தெய்வத்தை எந்தெந்த நாளில் வேண்டினீங்களோ அல்லது எந்த தெய்வத்தை எந்தெந்த திதியில் வேண்டினீங்களோ அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு வந்து ஆவணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பிள்ளையாருக்கு இருக்கக்கூடிய சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கு இப்போ இருக்கிற சூழலில் வந்து கோயிலுக்கு போய் பிள்ளையார் வழிபாடு முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னாலோ அல்லது வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வேறு வகையான வகையில் ஏதாவது பிள்ளையார் வழிபாடு பண்ண முடியுமா அது சிறப்பு பிரார்த்தனை பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி ஒரு ஆவல் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கோம் பொதுவாகவே பிள்ளையாருடைய சிலைகளை வாங்கி நம்ம வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறோம் வேண்டுதல் வச்சுக்கிறோம் வழிபாடு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது வழக்கமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த வருஷம் வந்து அந்த பிள்ளையாருக்கு உண்டான வழிபாடுகளை மிக சிறப்பாக பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்ருக்கும் அது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கமாகவும் கவலையாகவும் இருந்துகிட்ருக்கும் அப்படி உள்ளவங்க கவலைப்பட வேண்டாங்க தன்னுடைய வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாரை அதாவது பெரிய சிலையாக நம்ம செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய வீட்டில் வந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது மண்ணில் செய்கிறது சந்தனம் சாணி எதுவாக இருந்தாலும் பிள்ளையார் பிடிக்கக்கூடிய அமைப்பு இந்த பிள்ளையாருக்கு தான் இருந்துகிட்டு இருக்குது அதனால உங்களுடைய வீட்டில் பிள்ளையார் சதுர்த்தி என்று சுத்தமான பசு சாணம் கிடைச்சது அப்படின்னா அந்த பசும் சாணத்தில் ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வைக்கலாம் உங்களுடைய பூஜை இறையில் அல்லது பசு சாணம் கிடைக்காதவங்க சந்தனம் இருக்கு இல்லையா சந்தனத்தில் வந்து பிள்ளையாரை பிடிச்சி வைக்கலாம் இந்த பசு சாணமும் கிடைக்கல சந்தனமும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக அதாவது மஞ்சள் தூள் இருக்கும் இல்லையா அந்த மஞ்சள் தூளை வந்து நம்ம அதாவது மாவு மாதிரி பண்ணி அதை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து பிள்ளையாரை வைக்கலாம் சாணி பிள்ளையாராகவே இருந்தால் கூட சந்தனப்பட்டு வச்சு வழிபாடு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கிறது தெரிஞ்சுக்க முடியும் பிள்ளையார் சதுர்த்தி என்று காலை நேரத்திலேயே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய காலை நான்கு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளே தான் பிரார்த்தனை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பிள்ளையார் சதுர்த்தி என்று காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் கூட இந்த வழிபாடு வச்சுக்கலாம் உங்களுடைய வீட்டில் பசு சாணம் அல்லது சந்தனம் அல்லது இந்த மஞ்சள் சாதாரணமாக வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்தணும் இல்லையா அந்த மஞ்சள் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றில் வந்து பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அந்த பிள்ளையாருக்கு பொட்டு வச்சு அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி கண்டிப்பாக அருகம்புல் இருக்கணும் அந்த அருகம்புல் படைத்து உங்களுடைய வீட்டில் அதாவது கொளக்கட்டை செய்யலாம் அது பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் பண்ணக்கூடிய உங்கள் சக்திக்கு தகுந்த ஏதாவது ஒரு பொருளை வந்து நெய்வேத்தியம் கண்டிப்பாக பிள்ளையார் நீங்க வெளிப்பாடு வச்சுக்கலாம் அப்படி வீட்டில வழிபாடு செய்யக்கூடிய அந்த பிள்ளையார் அது மண் பிள்ளையாரா இருக்கலாம் அல்லது மஞ்சள் பிள்ளையாரா இருக்கலாம் அல்லது சந்தன பிள்ளையாரா இருக்கலாம் அல்லது சாணி பிள்ளையாரா இருக்கலாம் அந்த பிள்ளையார் வந்து பொட்டு வச்சு வழிபாடு வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவைப்படுகுதோ அந்த விஷயம் வந்து தடையில்லாமல் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கணும் இங்க அதே மாதிரி பிள்ளையார் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இந்த பிள்ளையாரோட ஸ்லோகம் இருக்கு இல்லைங்களா அதாவது பிள்ளையார்க்கு வந்து ஸ்லோகங்கள் வந்து எவ்வளவு இருந்துகிட்டு இருக்குது அந்த ஸ்லோகங்கள் சொல்ல முடிஞ்சவங்க சொல்ல முடியும் சொல்ல முடியாதவங்க வந்து பிள்ளைங்க பிள்ளையாருடைய பெயரை சொன்னாலே போதுங்க அதாவது கணபதி பிள்ளையார் துந்தி கணபதி இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள் வந்துட்டு இருக்கு கணேசன் அப்படிங்கிற பல்வேறு பெயர்களில் வந்து பிள்ளையாருடைய பெயரை உச்சரித்து இந்த பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாகவே இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கோரிக்கைகளை பிள்ளையார் சதுர்த்தி என்று பிள்ளையாருக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சில காலங்களிலேயே அந்த பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய ஒரு அம்சத்தை ஒரு அற்புதத்தை நிச்சயமாக மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சாதாரணமாக கல்வி கூட எடுத்துக்கங்களே அது வந்து நம்ம வந்து பள்ளிக்கு சென்று அதாவது கல்லூரிக்கு சென்று படிக்கிறோம் அப்படிங்கிறத விட ஆன்லைன் கல்வியாகவே இருந்தால் கூட உங்களுக்கு அற்புதமான மேன்மை கொடுக்கக்கூடிய உலகத்தில் எத்தனையோ பேர் உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணால் கூட உங்களுக்கு அந்த கல்விக்கான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய காரிய சித்தியை இந்த காரிய சித்தி விநாயகர் பிள்ளையார் சதுர்த்தி என்று அருள் பாலிக்க போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி வீட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த சாணி அல்லது சந்தன பிள்ளையார் அல்லது வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து ஒரு மூன்று நாளுக்கு எந்த பிள்ளையார் சதுர்த்தி என்று நம்ம வழிபாடு வச்சுக்கக்கூடிய அந்த சந்த அந்த சந்தன பிள்ளையாராக இருந்தாலும் சரி சாணி பிள்ளையாராக இருந்தாலும் சரி அல்லது மஞ்சள் பிள்ளையாராக இருந்தாலும் சரி அல்லது மண் பிள்ளையாராக இருந்தாலும் சரி அதிகபட்சம் மூன்று நாள் தான் பூஜை அறையில் இருந்துகிட்ருக்கணும் அந்த மூன்று நாள் கழித்து அதாவது மூன்றாவது நாளில் வந்து ஏதாவது ஜலத்தில் கரைச்சி வர்றது நல்லதாக இருக்கும் இந்த கோரிக்கை அப்படிங்கிறது கல்வியாக இருந்தால் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு கோரிக்கையை எழுதி அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி வைக்கலாம் ஒரு பேப்பரில் அதே மாதிரி மஞ்சள் மஞ்சள் பிள்ளையாராக இருக்கட்டும் சாணி பிள்ளையாராக இருக்கட்டும் சந்தன பிள்ளையாராக இருக்கட்டும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் கூட அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அந்த காரியத்தை அதாவது பிள்ளையாருக்கு முன்னாடி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிற பிள்ளையாருக்கு முன்னாடி வைக்கலாம் பெரிய பெரிய சிலை பிள்ளையார் சிலை இருந்தால் தான் நம்ம கோரிக்கை வந்து பெரிய பெரிய கோரிக்கையாக இருக்கிறதுனால பெரிய பெரிய சிலை சிலைக்கு முன்னாடி தான் நம்ம வந்து கோரிக்கை வைக்கணும் நிறைய பேர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டியதில்லை பிள்ளையாருடைய சிலை அதாவது எந்த அளவில் இருந்தால் கூட உங்களை வாழ்க்கையில் உயர்ந்த அளவுக்கு கொண்டு வரக்கூடிய அனுகிரகம் அந்த கணபதிக்கு இருந்துகிட்டு இருக்குது உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா விக்கிரகத்தை வந்து வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய அமைப்பு பிள்ளையாருக்கு மட்டும்தான் எத்தனையோ தெய்வங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட விக்கிர வடிவில் அதாவது நிறைய தெய்வங்கள் விற்கிற வடிவில் இருந்தால் கூட அந்த விக்கிர வடிவை வந்து வீட்டில் வச்சுக்கக்கூடிய தகுதி பிள்ளையாருக்கு மட்டும்தான் மிகுதியாக இருக்குது ஒரு சில தெய்வங்களை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதுங்கிற விஷயம் இருக்கு குல தெய்வமாகவே இருந்தால் கூட அந்த குலதெய்வத்தை கூட ஒரு சில வம்சாவளி குலதெய்வங்களை வீட்டில் வச்சுக்கக்கூடாது கூடாது அல்லது போட்டோ எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு வரமுறை இருக்கும் ஆனால் பிள்ளையாரை மட்டும் நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு வச்சுக்கலாம் ரோட்டில் வச்சும் வழிபாடு பண்ணிக்கலாம் எந்த நேரமாக இருந்தாலும் வழிபாடு வச்சுக்கலாம் அதனால தான் கணங்களுக்கு அதிபதி அதாவது காலையில் நேரம் பூஜை பண்ணணும் மதியத்துக்கு பூஜை பண்ணணும் மாலை நேரத்தில் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமெல்லாம் இல்லாமல் எந்த நேரமாக இருந்தாலும் கண்டமாகவே இருந்தால் கூட பூஜை பண்ணக்கூடிய பிரார்த்தனை பண்ணக்கூடிய வேண்டுதல் வச்சுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு இந்த பிள்ளையாருக்கு இருந்துட்டுங்கிற விஷயத்தை நம்ம யாரும் மறந்துட வேண்டாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சாணி அல்லது சந்தன பிள்ளையாரை வந்து மூன்றாவது நாளில் ஏதாவது ஒரு ஜலத்தில் கரைச்சிடணும் ஜலத்தில் கரைச்சி ஒன்று கடலில் கொண்டே போடலாம் அல்லது வந்து கிணத்துல போடலாம் அல்லது ஓடுற ஆற்றுல போடலாம் அல்லது ஏரி குளமெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடங்கள்ல போடலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து வந்து சுத்தமான தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல போடலாம் இந்த மாதிரி வசதி வாய்ப்பு இல்லாதவங்க அதாவது இந்த மாதிரி தண்ணீரோ அல்லது ஏரியோ ஜலமோ பக்கத்தில் இல்லாதவங்க வந்து பயப்பட வேண்டாம் உங்களுடைய வீட்டிலேயே சுத்தமான பாத்திரத்தில் வந்து பித்தளை பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அந்த பிள்ளையாரை கரைச்சி வேப்ப மரத்துக்கு ஊற்றிடலாம் இந்த மாதிரி பண்ணும்பொழுது இந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான தொல்லைகள் கூட அந்த தொல்லைகளில் இருந்து விலகி வரக்கூடிய ஒரு அபூர்வத்தை ஒரு அதிசயத்தை நிச்சயமாகவே பிள்ளையார் கொடுத்துட்றாரு அது வந்து நீங்கள் எழுத்து வடிவமாக இருந்தாலும் சரி அல்லது தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற விஷயமான பேராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் திருமணம் திருமணம் சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட பிள்ளையார் சொல்லி முதன் முதலாக போடப்படுது திருமணமே செய்யாத பிள்ளையாரை வந்து நம்ம திருமணத்துக்கு வந்து முதல் முதல்ல வேண்டியல் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அபூர்வம் அதிசயமும் வந்துட்டு இருக்குது நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் இதை பற்றியான விரிவான விஷ விஷயங்களை நம்ம இருக்கிறோம் பொதுவாகவே சாணியில் பிள்ளையார் பிடிச்சாலும் சந்தனத்தில் பிள்ளையார் பிடிச்சாலும் சத்தியத்தோடு வாழ்கிறவங்களுக்கு நிச்சயமான வரம் கொடுப்பவர் பிள்ளையார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வா உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் மீண்டும் ஒரு முறை பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்